ஹாய், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு கேஸ் ஸ்டவோட வால்வ் சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ இந்த ஸ்டவ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக யூஸ் பண்ணிங்கிறோம், நல்லா தான் இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக 1.5 மந்த்தாக வந்துட்டு பிளாக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. பிளாக்கேஜ் இந்த சென்ஸ் லைக் வால்வில் வந்துட்டு உங்களுக்கு பிளாக் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளேம் ஃபயர் ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு அந்த வால்வ் சேஞ்ச் பண்ணால் அது வந்துட்டு பிளாக்கேஜ் சரியாக போயிடும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த ரெண்டு நாபை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும், அதை ரிமூவ் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு தேவையான டூல்ஸ் என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு, ஒரு 10 சைஸ் ஸ்பேனரு, அப்புறமா 8 சைஸ் ஸ்பேனரு, ஒரு கட்டிங் பிளேயர், இது 4 இருந்தால் போதும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலே வால்வ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வால்வ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் கடையில் கேட்டப்போ அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு 600 ரூபீஸ் சார்ஜ் சொன்னாங்க. ஸோ அந்த வால்வோட காஸ்ட் வந்துட்டு மீடியம் சைஸு, மீடியமாக இருக்க வால்வ் வந்து ஆல்மோஸ்ட் 150 ஒரு வால்வு, ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 300 ஆகும். 300 ப்ளஸ் அவங்க ஒரு 300 சர்வீஸ் சார்ஜ் சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் நம்மளே வீட்டில் ஓனாக பண்ணலான்ட்டு. ஸோ அதுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த 4 ஸ்க்ரூ கட்டின பின்னாடிக்கு பேக் சைட் திருப்பிங்கன்னா உங்களுக்கு 2 வால்வ், அதுதான் வால்வு. அந்த 2 வால்வு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம இந்த பர்னல் ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ அந்த பர்னலுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 2 டென் சைஸ் நெட் இருக்கும். ஸோ அந்த 10 சைஸ் நெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம அந்த வால்வ் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட் 10 சைஸ் நெட்டு கட்டிங் பேரில் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்துட்டு செகண்ட் ஒன் ரிமூவ் பண்ணும்போது கட்டிங் பேரில் ரிமூவ் ஆகலை. ஸோ நான் 10 சைஸ் ஸ்பேனர் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணேன். இந்த நெட்டு வந்து ரெஸ்ட் ஆகலை, பட் இந்த ஆயில் டஸ்ட் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து அது கம்ப்ளீட்டாக ஜாம் ஆகிட்டுது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சோண்டு டர்பண்ட் ஆயில், இல்லை உங்ககிட்ட கெரோசின் இருந்துச்சுனா கெரோசின் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டீசல் யூஸ் பண்ணிக்கலாம். டர்பண்ட் ஆயில் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. டர்பண்ட் ஆயில் வந்துட்டு உங்களுக்கு பெயிண்டிங் யூஸ் பண்ணுவாங்க ஆயில் பெயிண்ட்டுக்கு. ஸோ அது எங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த டர்பண்ட் ஆயில் போட்டு கம்ப்ளீட்டாக நான் அதை சோக் பண்ணினேன், ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா. அது என்ன ஒரு துணி எடுத்து நீங்கள் டிப் பண்ணிங்கன்னா அது ஊற வச்சுருங்க ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு. ஸோ ஒரு காட்டனில் போட்டு நீங்கள் அதை டிப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. வீடியோ கொஞ்சம் கேமரா மூவ் ஆகிருக்குது, சாரி, இதுக்கு அடுத்தது வர்றது சரியாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அது வந்து சோக் பண்ண பின்னாடிக்கு நான் அந்த நெட்டை ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஸோ ஈஸியாக ரிமூவ் ஆயிருந்தது. ஸோ நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க 2 பர்னரும் ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறமா இந்த பைப் வெளியில் எடுக்க பார்த்தேன், இது வெளியில் வரல, ஏன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க வால்வ் வந்து பெருசாக இருக்குனது. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஃப்ரண்ட்டில் அந்த 8 சைஸ் நம்பர் ஸ்பேனர் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரண்ட்டில் ஜெட் நோசல்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி செப்பரேட்டாக வச்சுக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கிறதா வால்வ், அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற 8 சைஸ் நம்பர் யூஸ் பண்ணி அந்த ஜெட் நோசலை ரிமூவ் பண்ணி நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கினா அதை யூஸ் பண்ணுறோம் மறுபடியும் அது புது வால்வுக்கு. ஸோ அது ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது வந்துட்டு இது கம்ப்ளீட்டாக ப்ராஸில் இருக்கணும்னால தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கழட்டணும். இது ரெண்டும் இந்த வால்வ் ரெண்டும் கழட்டிக்கணும். ஸோ இந்த வால்வ் ரிமூவ் ஆயிடுச்சு, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, பட் அதே மாதிரி தான் அந்த டர்பண்டால் யூஸ் பண்ணி நான் அதை சோக் பண்ணி ரிமூவ் பண்ணினேன். ஸோ இதுதான் அந்த வால்வு. அடுத்து அந்த ஃப்ரண்ட் சைடில் இருந்த 4 நெட்டும் அப்புறமா அந்த ஜெட் நோசிலு இது எல்லாமே நீங்கள் சோக் பண்ணிங்கோ அந்த டர்பண்டாயில் போட்டு. ஸோ அதை பர்னரில் இருக்க அந்த டஸ்ட் கிஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த கேஸ் ஸ்டவ் பேக் சைடு எல்லாம் க்ளீன் பண்ணி ஸோ எடுத்து வந்து வச்சுக்கேன். அடுத்து இப்போ அந்த வால்வ் சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்குன்னு இருக்கேன். ஸோ அது எல்லாம் சோக் பண்ணது எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வந்துருக்கேன். ஸோ இதுதான் அந்த புது வால்வு, ரெண்டும் சேர்த்து ஒரு 300 ஆச்சு. ஸோ பழைய வால்வு. ஸோ கொஞ்சம் அந்த த்ரெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிங்கோ உள்ளே அந்த டஸ்ட்டு போகாத மாதிரி. ஸோ வால்வ் போட்டு பார்க்கலாம் த்ரெட்டிங் எப்படி கரெக்டாக உட்காருதான்ட்டு. ஸோ இது வந்து வெளியில் ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறது தான் போட்டிருக்கேன், அப்புறமா உள்ளே இன்செர்ட் பண்ணி போடணும் அந்த பைப்பை. ஸோ அப்புறமா இது பாருங்கள், இது வந்துட்டு 90 டிகிரியில் இருக்கணும், இது வந்து க்ராஸாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு நம்ம ஃபுல் டைட் பண்ணாலும் அவ்வளோதான் லாஸ்ட்டு டெட்டண்ட், அது டைட் ஆக மாட்டேது. அதுக்கு மேலே நம்ம ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணால் அந்த த்ரெட்டிங் போயிடும். ஸோ உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த 90 டிகிரிக்கு அந்த கரெக்டாக ஸ்க்ரூ போடுற ஷேப்புக்கு வரணும்னா நீங்கள் அதுக்கு ஒரு அடிஷ்னல் வாஷர் போடணும். ஸோ என்கிட்ட அந்த பழைய நோசலில் இருந்த வாஷரை யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி வாஷர் இல்லைன்னா நீங்கள் அந்த நோசல் வாங்கும் போது அந்த வால்வ் வாங்கும் போதே நீங்கள் அவங்ககிட்ட வாஷர் கேட்டு வாங்கிக்கணும். அப்போது இது உள்ள இந்த பைப் ராட் போட்டதுக்கு முன்னாடிக்கு இப்போ அந்த வால்வ் போட்டுருங்க.
ஸோ கரெக்டாக அந்த 90 degrees வரணும், லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நான் ஒரு பிளம்பிங் யூஸ் பண்ணுற ஒரு டேப், பிளம்பர்ஸுங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த ஜாயிண்ட்டுக்கு. ஸோ அந்த டேப் இருந்துச்சு, அந்த டேப் யூஸ் பண்ணி நான் இந்த ரெண்டுத்துக்கும் வேல்வு போட்டு டைட் பண்ணினா பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ அடிஷ்னல் வாஷர் எதுவும் நான் போடல, அது அந்த டேப்பு தான். ஸோ வாஷர் உங்ககிட்ட அவங்க வாஷர் இருந்துச்சுன்னா கேட்டு வாங்கி போட்டுங்க, இல்லைனா அந்த டேப் யூஸ் பண்ணாலே ஓகே, டைட்டாக பர்ஃபெக்டாக 90 degrees பண்ணுறது. ஸோ இது ரெண்டு வேல்வு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ப்ராப்பராக. ஸோ நெக்ஸ்ட்டு இது நோசல், இந்த ஜெட் நோசல் வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு ஸ்மால் ஹோல் இருக்கும் அதை க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த புது வேல்வுக்கு அந்த ஜெட் நோசலில் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இதுக்கு 8 சைஸ் ஸ்பேனர் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அந்த நீங்கள் அதை கழட்டினிங்கன்னா ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும், ரொம்ப சின்னதாக இருக்கும் 8 சைஸ்ன்றனால. ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டு பர்னர் போட்டு முன்னாடி 10 சைஸ் நெட் போட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ யூஸ்வலாக நமக்கு 1500 வெளியில் ஒரு ஸ்டவ் கிடைக்கும், பட் இதை வந்துட்டு ரொம்ப ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக யூஸ் பண்ணிருக்கிறோம். இது இன்னும் நல்லா இருக்குது, ஏன்னா இது கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றனால அவ்வளோ ரஸ்ட்டும் இல்லை, எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. அந்த 4 புஷ்ஷு மாத்திரம் ஒரு வாட்டி மாற்றிருக்கோம், அந்த புஷ்ஷு போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா மேலே அந்த உங்களுக்கு ட்ரே சேஞ்ச் பண்ணுவோம் யூஸ்வலாக அது ரெஸ்ட் பிடிச்சிச்சின்னா சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ அது சேஞ்ச் பண்ணோம், பட் சதீத்கா நல்லா இருக்குது. ஸோ அதாச்சு ஃபிக்ஸிங் 10 சைஸ் நிட்டு ஃப்ரண்ட்டில் அந்த 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த நாப் ஃப்ரண்ட்டில் இருக்க நாப் போட்டு இப்போ மேலே இருக்கிற அந்த பர்னர் கேப் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான் ஃப்ளேம் எப்படி வருதுன்ட்டு. இது ரொம்ப ரிஸ்க்கான வேலை ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்துட்டு அது ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீனாக அதை எதாவது ரிமூவ் பண்ணுறீங்களோ க்ளீனாக பார்த்துங்க, அதே மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இது வந்துட்டு பற்ற வச்சு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இது வந்து சிம்மில் வைக்கும் போது ஆஃப் ஆகிடும், பட் இதை வந்துட்டு நாங்கள் இப்போ டெஸ்ட் பண்ணியில் சிம்மில் நல்லா ஃபயர் ஆகுது எரியுது. ஸோ பற்ற வச்சு பார்க்கலாம், நல்லாவே வருது. முன்னாடி இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த வந்து ஒரு கேண்டில் ஃபயர் பண்ண எப்படி வருமோ அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ நல்லாவே இருக்குது. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், மறுபடியும் பார்க்கலாம்.